அதிக சம்பளம். இது கிடைக்க என்ன செய்ய போறோம்? சரணம். எனர்ஜினஸ் பிள்ளைகளும் மற்ற உலக மக்களும் எல்லாவளவும் பெற்று நல்ல பெருவாள் வாழணும்னு சொல்லி இந்த அம்மா வேண்டிக்கிறேன். நான் இன்றைக்கி பேச போகிறது ராமாயணம். அதனுடைய ஒரு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சாப்டர் இது, பார்ப்போம். ராவண வதம் முடிஞ்சிச்சு. சீதையை ராமன்கிட்ட வந்து விபீஷணன் வந்து ஒப்படைக்கிறார். உடச்சவுடனே தனக்காக பெருசு அது விபீஷணனுக்கு இலங்கை மன்னனாக முடிசூட்டினா ராமன். அப்போ சரணாகதி அடைஞ்சிட்டார். யார்? நம்ம விபீஷணன் வந்து ராமர்கிட்ட. இதை பார்த்த அனுமனுக்கு எத்தனை நல்லவன், எத்தனை குணமாக இந்த விபீஷணன், தர்மத்தின் சார்பாகவே பேசுபவன், இப்படி இவன் ராவண கூட்டத்தோடு இத்தனை காலம் வாழ்ந்து வந்தான் அப்படின்னு அவனுக்கு ஆச்சரியம். அது விபீஷன்கிட்ட போகிறாரு அனுமன். அவனே, அரசே, நீங்கள் எப்படி உங்களுடைய மனசே வேறு மாதிரி இருக்குது, உங்களுடைய செய்கைகளே வேறு மாதிரி இருக்குது, உங்களுடைய எல்லாமே வந்து நியாயம் தர்மம் அதுக்கு கப்பட்டு நீங்கள் என்னுடைய ராமபிரான் கூடயே இருந்திருக்கீங்க, எவ்வளவோ இது பண்ணி இந்த வந்து உங்கள் நாடு உங்கள் அண்ணன் அதெல்லாம் எப்படி இது பண்ணிக்கிட்டு அதெல்லாம் பகைச்சிக்கிட்டு வந்து பண்ணினீங்க, எனக்கு இதில் உண்மை தெரிஞ்சாகும். இப்போ நீங்கள் எப்படி அவங்களோட இவ்வளோ நாள் தள்ளினீங்க, இப்போ உங்களுடைய குணமே வேறு மாதிரி இருக்குது, அவங்க ராவணன் அந்த சூழலே வேறு மாதிரி இருந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க, எப்படி உங்களால் அங்கே இருக்க முடிஞ்சுது அப்படின்னு கேட்டாப்பிலையா. கேட்டவுடனே இது இது அப்போ விபீஷணன் சொன்னான், வார்த்தைகளை பார்க்கணும், எல்லாம் அறிந்த உங்களுக்கு இது தெரியாதா அப்படின்னு அனுமனை பார்த்து விபீஷணன் கேட்டாராம். மனசில் நல்லதுன்னு பட்டுட்டா நாம் வாழும் சூழல் எதுவாக இருந்தாலும் அதிலேயே உறுதியாக இருப்பது என்பது என் பிறவி குணம் என்றே சொல்லலாம் அப்படின்னார். அது எப்படி தெரியுமா? நம்ம வாயில் 32 பல்லு இருக்குது. அது உணவை கடிக்குது, கிழிக்குது, அரைக்குது, கூழாக்கு வயிற்றுக்குள்ளே தள்ளுது. ஆனால் அவைகளுக்கு மத்தியில் தான் நாக்கு இருக்குது. அது ரொம்ப சாஃப்டாக மென்மையானது. அது பற்கனி குடத்தை அறிந்து அவற்றோடய இருந்தாலும் கூட பல்லு அடிப்பட்டுச்சுன்னா அது எவ்வளோவில் கொடுக்கும் தெரியுமா? இத்தனை கேலன் பவர்ஸ்னாலேருந்து வரும். அதனால வந்து அது கொடுக்குற பவர் ரொம்ப. நீங்கள் நினைக்கிறீங்க பல்லை வந்து கடித்து சாப்பிட்றப்ப எவ்வளோ பவர்ஸ் அதில் க்ரியேட் ஆகும் தெரியுமா? பல்லை அது கடிக்கிறப்ப அது ரொம்ப ரொம்ப பவர்ஸ் போயிட்டுருக்கு. இவ்வளோ பவர் வரும். நான் கூட கேட்டு ஆச்சரியப்பட்டிருக்கேன் பல் டாக்டர்கிட்ட பேசுகிறப்ப. அவ்வளோ பவரை மேலே இருக்க பல்லும் கீழே இருக்க பல்லும் கொடுக்கும். அப்படி இருக்கிறப்ப அந்த ரெண்டுக்கும் உடையில இந்த நாக்கு மாட்டாது, அப்படி எப்படி வளைஞ்சு கொடுக்கும். அதை விட நாக்கு தான் ஒரு சின்ன விஷயம், அந்த பல்லன் தான் அந்த நாக்கு கண்டுபிடிக்கும். கரெக்டாக இல்லை? நீங்களும் நாக்கை வச்சு பல்ல தொடத்தோடு இங்கே பிரச்சனை அங்கே பிரச்சனை நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஒரு சின்ன பிரச்சனை இந்த பல்லில் வந்தாலும் கூட இந்த நாக்கு கண்டுபிடிக்கும். ஆனால் பாருங்கள், நாக்குக்கு வந்து பிளட் சர்க்குலேஷனுங்கிறது வேறு. ரொம்ப ஃபைன் திங் என்ன, நம்ம நாக்கு நம்ம உடம்புல ரொம்ப ஃபைன் இது கண்டுபிடிச்சிடும். எதுனாலும் கண்டுபிடிக்கக்கூடியது நாக்கு பேசுது இல்லையா? எப்படி வேணுமா பேசும், அன்பாவும் பேசும், அதட்டி பேசும் இல்லையா? பேசாமையே இருந்துச்சுன்னா, நாக்கு மட்டும் வேலையே செய்யாமல் இருந்துச்சுன்னா நம்ம எங்கேயோ போயிடுவோம். மௌனத்தில் இருந்தீங்கன்னா அடடடடடடா உலகம் உங்களுக்கு அடிமை, புரிஞ்சுதா? அந்த நாக்கு மட்டும் கொஞ்சம் பேசாமல் இருந்துச்சுன்னா சரி. பேசுகிறதுக்கு உலகத்தில் முக்கியமானது பேசுகிறதுக்கு இந்த நாக்கு உபயோகமாகுது. அது மட்டுமல்ல, பல்லு வந்து பழக்கம் சம்டைம் நம்மளாலேயே வயசான காலத்தில் கடிச்சிருவோம், அப்பா பாப்பா ரத்தமே வந்துடும் நாக்கில், அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. அந்த பல்லுகளோட எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுது. ஆனால் அது சொல்லுதான், அவங்களுக்கு ஒரு காலகட்டம் தான் இந்த வயதாக வயதாக என்ன பண்ணுவோம், பல்லுலாம் விழுந்துடும். ஆனால் எது ஹார்டு, பல்லு தான் ஹார்டு. நாக்கை விட ரொம்ப வீரியமானது சக்தியானது எதுன்னா பல்லு. ஆனால் பாருங்கள், அதுக்கு வந்து என்ன விழுந்துடும், நாக்கு அப்படி இல்லை, சாகும் வரைக்கும் ஒரு மனிதன் கூட இருக்குது, புரிஞ்சிச்சா? அப்போ நாக்குக்கு தெரியுமா, மனுஷனுக்கு வயதானா பழுக்க விழுந்துடும், ஆனால் நாக்கு உதிராது அப்படின்னு. அதனால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்குவோம். நம்ம என்ன பண்ணுறது, பல்லுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாழுமா? அப்போ இதை கேட்டு வெந்து போயிட்டானா அனுமை, நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள், நம்ம நாக்கு எப்படிலாம் பேசுது இல்லை, எல்லாம் எல்லோரும் சொல்லுவாங்கல்ல, நரம்பு இல்லாத நாக்கு, நாக்குக்கு பெரிய நரம்பு இருக்குது சாமிங்களா? அப்படி கிடையாது,
நைன்த்து கிரேனியம் அதுக்கு பயங்கரமான ஒரு நர்வ் மூளையிலேருந்து வருது. நாக்கு வந்து கண்டதி பேசக்கூடாது. இந்த நாக்கு எந்த அளவுக்கு நம்ம அடக்கிறோமோ அந்தளவுக்கு வாழ்க்கையில் நமக்கு எல்லாமும் நல்லதாக நடக்கும். அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் எல்லோரும். நம்ம பேச போகிறப்ப நம்ம நாக்கு அமைதியாக வச்சுக்குவோம், இல்லை பல்லுகளுக்கு உடையில அடிபடாமல் அமைதியாக வச்சுக்குவோம் அப்படின்னு. ஏன்னா பேசுகிறப்ப பற்களுக்கு ரொம்ப வேலை இருக்காது, ஆனால் நாக்கு தான் தணிஞ்சு குடிஞ்சு வளைஞ்சு கிளைஞ்சு எல்லாமே பேசும். புரிஞ்சிச்சா? இல்லை ஒரு மூச்சு விட்றப்ப கூட எத்தனை பிராணாயாமம் இருக்குது இல்லையா? நாக்கை வச்சே செய்யக்கூடிய பிராணாயாம ஆசை இருக்குது. நாக்கில் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னா, நீங்கள் எப்போவுமே நாக்கை மேலெண்ணத்தில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் ஒரு பிரயோஜனம் இருக்குது. எப்போவுமே நாக்கு நமக்கு என்ன பண்ணணும், கீழே இருக்கும், எப்போவுமே கீழே இருக்கும் இல்லையா? அதை விட உங்களுக்கு பவராக நீங்கள் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நாக்கை கொஞ்சம் மேலே வச்சு பழகி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய நாள் நீண்ட நாள் வாழ்வீங்க. நாக்கை மேலெண்ணத்தை தொட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி வச்சு பார்க்கணும். என்னுடைய கிளாஸுக்கு வந்தீங்கன்னா தெரியும், ஒர்க்ஷாப்பில் அம்மா இருக்குன்னு அது சொல்லிக் கொடுப்பேன். நாக்கு பெரும்பாலும் மேலத்தில் வச்சு பாருங்கள், எப்போவுமே அது கீழே தான் கிடக்கும் இல்லையா? கீழே இருக்கும் நாக்கு, அது அப்படி இல்லை. மேலெண்ணத்துலேயே வச்சு வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மௌனம் ஈஸியாக வரும், எண்ணங்கள் வேறு மாதிரி வரும். மேலெண்ணத்தில் வைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப நல்லதாக நடக்கும், அது செஞ்சு பாருங்கள். ரொம்ப பிரமாதமானது என்ன தான், நாக்கை மேலெண்ணத்தில் ஒட்டி வச்சு பழகுங்க. புரிஞ்சிச்சா? இதுதான் மௌனமாக இருக்கப்போ கூட நாக்கு மேலெண்ணத்தில் போய் ஒட்டிடணும், கீழே வைக்கக்கூடாது. எவ்வளோ தூரம் அப்படி வைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு பவராவீங்க. என்னடா இந்த அம்மா புது விஷயம் சொல்கிறாங்கன்னு, இது கிரேட் மேட்டர். இதனால் நாங்களாம் அதை பண்ணிக்கிட்டு வரோம், அதனால் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே கண்ணுங்களா? ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் ராக்கிறீங்களா?